இன்னைக்கு ஆஃப்டர்நூன்ல இருந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு வீட்டில் பிரிஞ்சி சார் செஞ்சிருந்தாங்க, சாப்பிட்டு நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால பிளம் கேக்கு டூட்டி ஃப்ரூட்டி கேக்லாம் வந்து ஆர்டர் வந்தது. சரின்னு சொல்லிட்டு செரி டூட்டி ஃப்ரூட்டிலாம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வந்து மைதா மாவு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து எக் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எக் பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சுகரும் வந்து ஆட் பண்ணும். ஃபுல் ரெசிபி வந்து நான் கவர் பண்ணலை. நெக்ஸ்ட் மைதாலாம் போட்டு ஃபுல்லாக வந்து நம்ம பேட்டர் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் ரெடி ஆனோடனே இந்த பிளம் கேக் ட்ரேயில் வந்து 250 grams வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது மேலே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்ச டூட்டி ஃப்ரூட்டி செரி ரைசின்ஸ்லாம் போட்டு நம்ம வந்து பேக் பண்ண வச்சிடலாம். வீட்டில் ஐஸ்கிரீம் இருந்துச்சு, கூலிங் ஆகட்டும்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து வச்சேன், அப்படியே மறந்துட்டேன். அது பார்த்திங்கன்னா மில்க் ஷேக் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிருந்த அந்த பேட்ச் வந்து பேக் ஆகிறதுக்குள்ளே நான் செகண்ட் பேட்சும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். செகண்ட் பேட்ச் ரெடி பண்ணுறதுக்குள்ளே ஃபஸ்ட் பேட்ச் வந்து பேக் ஆகிடுச்சு. செகண்ட் பேட்ச் பேக் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் அசைன்மெண்ட்ஸ் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபைனலாக எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது பேக்கிங் வீடியோலாம் நாளைக்கு போடுறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.